இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8, இறை வசனங்கள் 18 முதல் 22 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மறைநூல் அறிஞர்கள் பொதுவாகவே இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுகிற நோக்கம் கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து தங்களுக்கு நிகராக போதனைகளை பண்ணிவிடுவாரோ என்கிற பயத்தோடு வாழ்ந்தவர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை மறுத்து பேசியவர்கள் என்கிற பல பண்புகளை கொண்டவர்களாக மறைநூல் அறிஞர்களை நாம் வேதத்தில் காண முடிகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிற இந்த மறைநூல் அறிஞரோ சற்று வித்தியாசமானவராக, இந்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டவராக காணப்படுகிறபடினாலே அவர் இயேசு கிறிஸ்துவோடு தான் இருப்பதுதான் தனக்கு நல்லது என்பதை அவர் உணர்ந்தவராக காணப்படுகிறார். மறைநூலிலே அவர் அறிஞராக காணப்பட்டாலும் தன்னுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருப்பதை இந்த மறைநூல் அறிஞர் மிக தெளிவாக புரிந்து கொண்டார், கற்றுக்கொண்டார் என்பதை நாம் இந்த நாளிலே நிச்சயமாய் உணர முடிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த மறைநூல் அறிஞர் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையில் இல்லாமல், இந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருந்தால் நமக்கு இன்னும் ஞானம் பெருகும், நம்முடைய இறை அறிவு வளரும் என்பதை புரிந்து கொண்டவராய் அந்த மறைநூல் அறிஞர் காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் எவ்வளவுதான் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்திருந்தாலும், நமக்கு ஓரளவு ஆண்டவருடைய வார்த்தை தெரிந்திருக்கிறது அல்லது நம்மால் ஓரளவு ஆண்டவருடைய வேலையை செய்ய முடிகிறது என்கிற மனநிலை நமக்குள் வந்துவிடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல், தொடர்ந்து நாம் ஆண்டவரோடு இருப்பதுதான், அதாவது அவருடைய வார்த்தைகளோடு இருப்பதுதான் நமக்கு நல்லது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். இந்த மறைநூல் அறிஞர் அறிஞர் என்கிற பெயரை அவர் பெற்றிருந்தாலும் தான் இன்னும் அறிய வேண்டியது ஏராளம் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தவராய் காணப்பட்டபடியினால், அவர் இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் அவரோடு தானும் செல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு தன்னை முழுமையாய் இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பு நிறைந்தவராக அவர் காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில் நாமும் இந்த உணர்வோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நமக்கு இறை வார்த்தைகள் தெரிந்திருந்தாலும் இன்னும் அந்த இறை வார்த்தைகளை அறிய வேண்டும், இன்னும் இயேசுவின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உன்னதமான எண்ணம் என்ற அந்த மேன்மையான எண்ணம் நம்மை நிரப்ப வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்ட அந்த மறைநூல் அறிஞரை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பதிலை அவர் சொல்லுகிறார். என்ன என்று பார்க்கும் பொழுது, தன்னோடு வர வேண்டும் என்று சொன்னால், தன்னோடு தங்க வேண்டும் என்று சொன்னால், முழுமையாய் தன்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீவீர் கண்டுகொள்ள வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிலையை அவருக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இதுதான் தன்னுடைய நிலை என்பதை இயேசு கிறிஸ்து எடுத்துச் சொல்வதற்கான காரணம்,
என்னுடைய நிலை இதுதான் என்று தெரிந்த பிறகும் நீர் என்னை பின்பற்ற விரும்புகிறீரா, என்னோடு கூட இருக்க விரும்புகிறீரா, நான் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் நீரும் வர விரும்புகிறீரா, அப்படி விரும்பினால் நீர் என்னை தொடர்ந்து வாரும் என்று இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். என்னோடு நீ வந்தால் உனக்கு நன்மைகள் கிடைக்கும், என்னிடத்திலே வந்தால் உனக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் என்கிற இனிப்பு வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பணியை செய்கிற ஏராளமான ஊழியர்களுடைய கூட்டங்களை நாம் பார்க்கிற பொழுது, நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார்கள், உங்களுடைய நோய்கள் சுகமாகும் என்று சொல்லுகிறார்கள், உங்களுடைய கடன் தொல்லைகள் தீர்த்து வைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்ற விரும்பிய மறைநூல் அறிஞருக்கு கொடுத்த வாக்குறுதிக்கும் இன்றைய ஊழியர்கள் மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த காலை வேளையிலே கண்டுணர்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிற பொழுது நமக்கு சவால்களும் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் ஏளனங்களும் நமக்கு உருவாகும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மறைநூல் அறிஞருக்கு எவ்வாறு தெளிவாக தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறாரோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய பணியை நாம் செய்கிற பொழுது, ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிற பொழுது நமக்கும் இன்னென்ன நிலை நேரிடும் என்பதை முடிவு செய்தவர்களாய் அந்த பணிவாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பணிவாழ்வு அற்புதமானதாக இருக்கும், நம்முடைய பணிவாழ்வு அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நாளும் மக்களை திருப்திப்படுத்துகிற பணியாளர்களாய் நாம் வாழாமல் விண்ணக தந்தையை திருப்திப்படுத்துகிற பணியாளர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். மாபெரும் ஆசீர்வாதமாகிய பரலோக வாழ்வை பரிசாக நமக்கு தருவார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.